श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमालाविगरितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां भोक्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய திருவடியிலே பரமபோக்யத்துவம் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நமக்கு பரம அனுகிரகம் செய்யக்கூடியதான சில விஷயங்கள் எல்லாம் திருவடியிலே இருக்கிறது. உதாரணமாக திருவடி நகரத்ன பங்க்தியினாலே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கடிக்கிறார். அந்த மாதிரி திருவடியிலே இருக்கக்கூடிய ரேகைகள்னாலே நமக்கு போக்யமாக நம்ம தலையிலே சூடிக்கொள்ளும்படியான ஒரு விசேஷமான புஷ்பம் போல நம்ம தலைக்கே ஆபரணமாக அந்த திருவடி இருக்கும் என்பதை தெரிவிக்கிறான்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியதாக எம்பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய தூள்கள் ஆகின்றன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ திருவடி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் ஓரளவு பார்த்தாச்சு. இனிமேல் பாதாதி கேசாந்தம் இல்லை கேசாதி பாதாந்தம் வர்ணனைங்கிறது ஆயிடுச்சு. இனிமேல் முக்கியமான விஷயம், திருவடின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் அந்த திருவடியினுடைய உபாயத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தேங்கிற ரீதியில எம்பெருமானுடைய திருவடி தான் நமக்கெல்லாம் உபாயமாக இருக்கு. அதனால அதுக்கு போக்யத்துவம், அதனுடைய சௌந்தரியம், அப்புறம் வந்து நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய பாவனத்துவம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ரொம்ப பிரதானமாக திருவடியினுடைய உபாயத்துவம் அப்படிங்கிறத நம்ம அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். பெருமாள் திருவடி செய்யும் போது சிவன் நாராயண சரணம் சரணம் பற்றின எல்லாருமே சொல்றது வழக்கம்தான். அந்த உபாயத்துவத்தை அனுசந்தானம் பண்ற மாதிரி இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள், அதாவது அனுபவம் அப்படிங்கிறது முடிஞ்சு வச்சு இனிமே உபாயத்துவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்பெருமான் திருவடி நமக்கு எப்படி உபாயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். திருவடி உபாயம் அப்படின்னு சொல்லும்போது சரணாகதி நிஷ்டர்களான நமக்கு மட்டும்தான் அந்த திருவடி உபாயம்ங்கிறது கிடையாது. பக்தி யோகம் பண்றவாளுக்கும் திருவடி தான் உபாயமாக இருக்கு. பகவானுடைய திருவடி தான் அவளுக்கும் உபாயம். பக்தி யோகம் பண்ண முடியாத நமக்கும் திருவடி தான் உபாயம். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நமக்கு அந்த திருவடி மட்டும்தான் உபாயம், வேற உபாயம் கிடையாது, அனன்யோபாயத்துவம். ஆனா அவ வந்து பக்தி யோகம் பண்றா, ஆனா பக்தி யோகமும் பண்றா, அந்த பக்தி யோகத்தினாலே அந்த திருவடியானவர் அந்த பகவானானவர் அந்த பலனை கொடுக்கிறார். ஒன்னு சித்தியோபாயம், இன்னொன்னு சாத்தியோபாயம் அப்படின்னாரு. பக்தி யோகங்கிறது சாத்தியோபாயம், பகவான்கிறது சித்தோபாயம். இந்த ரெண்டு ஏதாவது ஒன்னு போருமே அவளால விட முடியாது. ஏன்னா சாத்தியோபாயமான பக்தி யோகம் பண்ணால் அந்த பக்தி யோகமே பலன் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் வேதாந்த சூத்திரத்துல. பக்தி யோகம்ங்கிறது ஒரு அனுஷ்டானம் தானே, ஒரு கர்மா தானே, அப்ப யாகாதி கர்மமே பலன் கொடுக்கும் அப்படின்லாம் இருக்கா மாதிரியாக இதுவே பலன் கொடுக்குமா? வேதத்துல யாக கர்மத்தினாலே இந்த கர்மத்தினாலே இந்த பலன் வரும், இந்த கர்மத்தினாலே இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பக்தி யோகத்தினாலே மோட்ச பலன் வரும் அப்படின்னு பக்தி யோகமே பலனை கொடுக்குமா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு, அது கிடையாது, பகவான் தான் பலனை கொடுக்கிறான், பக்தி யோகத்தினாலே பிரீத்தனாய் எம்பெருமான் தான் பலனை கொடுக்கிறான் அப்படிங்கிறத பலமத உபபத்தேன்னு ஒரு சூத்திரத்துல சாதிக்கிற பலம் என்பது எம்பெருமானிடமிருந்தான் வருவது. அப்ப யாகாதிகள்ல எப்படி அப்படின்னு கேட்டா, அங்கேயும் எம்பெருமான் தான் பலன் கொடுக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அங்கேயும் யாகம் பண்ணா பலன் கிடைக்குன்னு வேதத்துல சொல்றதே தவிர, யாகம் பண்ணா தானா பலன் வந்து விழும்னு சொல்லல. யாகம் பண்ணால் அந்த யாகம்னாலே தேவ பூஜான்னு அர்த்தம், அந்த தெய்வமானது பலனை கொடுக்கும். சகல யாகத்திலையும் பூஜிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான், அதனால எம்பெருமான் தான் பலனை கொடுக்கிறான் அப்படிங்கிறது அங்கேயும் ரகசியம். அதனால எந்த கர்மமுமே அந்த கர்மமே பலன் கொடுக்குங்கிறது கிடையாது,
भगवान पलने पलने उपाय भगवान सिद्धोपाय अर अमय भक्ति योग पन्ना पालन को अभी इध्योपाय नाम से उपाय भक्ति योग सिद्धोपाय एमान तिरवड़ अभी शरणागति पड़वा अभी कटा शरणागति पड़वा तिरवड़ी सिद्धोपाय साध्योपाय क्या सिद्धमा एमानी तिरवड़ी पलने को सिद्धा सिद्धोपाय साध्योपाय शरणागति अब पड़ो अना विसम के भक्ति योग शरणागति विसम रेडिले सिद्धोपाय पेरमा पेरमा तिरवड़ी रे अर्थ सिद्धोपाय साध्योपाय भक्ति योग साध्योपाय शरणागति साध्योपाय अत्यास रे प्रकार अब अवसिन बदल सरें प्रकार मेलोट पाक आना शरणागति स्वरूप पाकणु अब नाम पेरवा शरणागति पड़ो अवरूपम अब पार्थना एमान भक्ति योग पड़व पलने शास्त्र भक्ति योग पलने पलने आना भक्ति योग मुड़े आना भक्ति योग पड़ा नहीं पलने प्रार्थिक ऐसा भक्ति योग पड़व अक्ति योग पलने पलने अमे करणे भक्ति योग नीचा अलने अड़ेन भक्ति योग नीले अंत भक्ति योग स्थान उम्मान नंबर आग भक्ति योग पलनो अलने भक्ति योग अकिंचन अड़ेन विषय करणे कुणुम अब अगवान उपाय शरणागति अदा उम पाता उपाय पड़िटे भगवान पलन प्रार्थिक भक्ति योग उपाय पड़ मुड़े अ उपाय स्थान उम्मेदा उपाय नंबर एंगे वे उपाय क्या उमे उपाय नंबर आना अपाय स्थान निकलो भक्ति योग स्थान भक्ति योग बदला भक्ति योग कक्ति योग बदला कटा नहीं आना उमे वे उन्न पेरंदे पुण्यम या मुड़ों से मारे उमे वे आना पलन को प्रार्थिक अनाच अब कैसे कटाना शरणागत स्वरूप कटा एंग उपाय कम उपाय अब स्वरूप पातना भगवान उपाय अब आम उपाय उपाय कर्थ भगवान उपाय शरणागति भगवान उपाय प्रार्थिता भगवान उपाय भूतोमे भवेति प्रार्थना मति शरणागति सा देवेस्मिन् प्रयुज्यताम् नीरे उपाय प्रार्थिक शरणागति शरणागति अब अंदर ना और उपाय पड़े नहीं पलन अभी भक्ति योग ना पड़े उपाय पलन देव ना उपाय पड़ मुड़ाम नीर पलन अब प्रार्थिक शरणागति अपाय पड़ मुड़े नमक उपाय नमक उपाय भगवान मात्र उपाय आक्रो नाम अब रीतलो शरणागति की अंदर भगवान उपाय अभी आकार शरणागत आकार भगवान उपाय अभी इधर इत रे विषय इंडलोक ऐसा रे विधतमें भगवान उपाय अब अर्थलो आना रेमे नाम वरीसिया पाकपो ये जन्म कोटि उपार्जित शुद्ध धर्म तेषां भवचरण भक्तिरतीव भोग्या त्वज्जीवितैः त्रिदशनायक दुर्लभैस्तैः आत्मानमप्यकथयः स्वयं आत्मवन्तम् त्रिदशनायक देवनाथ पेरुमाने सिलवे भक्ति योगम् பண்ணுகிறார்களே அவர்கள் எல்லாம்
எத்தனையோ பல ஜென்மங்களாலே நிவிருத்தி தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அந்த பக்தியோகத்துக்கு விரோதியான பாபங்களை எல்லாம் போக்கினவர்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக சுத்தமான தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணி அதனாலே பாபத்தை எல்லாம் தொலைத்தவர்கள்தான் அந்த பக்தியோகம் பண்ண முடியும் அப்படி பக்தியோகம் பண்ணுவவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி பக்தியோகம் பண்ணுவவர்கள் எதுக்காக பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும் அவளுக்கு அந்த பக்தியே அத்தியந்த போக்கியமாக இருக்கும் மோட்சத்துல என்ன ஆனந்தமோ அதுக்கு சமமான ஆனந்தம் அந்த பக்தி யோகத்திலேயே அவளுக்கு கிடைக்கும் ஏன்னா பகவத் சாட்சா்காரம் கிடைக்கும் பகவத் அனுபவம் கிடைக்கும் அவ ஆனந்தமாக பக்தி யோகம் பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் அவர்கள் துர்லபர்கள் சட்டன் கிடைக்க மாட்டார்கள் பகவானான கண்ணனே கிருஷ்ணனே கீதையில சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட ஞானிகள் துர்லபர்கள் எனக்கு கிடைக்க மாட்டார்கள் அப்படி அபூர்வமா கிடைச்சானா என்னுடைய பாக்கியம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல அவர்கள்தான் எனக்கு ஆத்மா அவர்களாலே நான் ஆத்மாவை உடையவனாக ஆகிறேன் ஞானித்தோ ஆத்மைவ மே மதம் அந்த ஞானியானவர் எனக்கு ஆத்மா அப்படியாக தன்னுடைய ஆத்மாவாகவே அவர்களே பகவான் கருதி அருளை செய்திருக்கிறான் கீதையில அதனால அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவர்கள் அவர்கள் உன் திருவடியிலே பக்தி யோகத்தை செய்பவர்கள் அந்த பக்தி யோகத்தை பரம போக்கியமாக செய்பவர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல பக்தி யோகம் பண்றவளை பத்தியான பல விஷயங்கள் குறிப்பா அவர்களுடைய பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளால பண்ண முடியாதுன்னு விட்டுட்டோம் அது வாஸ்தவம் ஆனா பண்றவ உண்மையிலேயே மகாத்மாக்கள் அவளுடைய பெருமையை பத்தி நாம பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு பெருமை இதுல ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் முதல் பெருமை என்னன்னு கேட்டா ஏ ஜன்ம கோட்டி பிகி உபார்ஜித சுத்த தர்மாக ஜென்ம கோட்டி பிகின கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல உபார்ஜித சம்பாதிக்கப்பட்ட சுத்த தர்மாக சுத்தமான தர்மத்தை தர்ம அனுஷ்டானத்தை உடையவர்கள் அதான் நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியல சுருக்கம் விட்டுறோம் இல்லையா ஏன் பண்ண முடியல ஏன் நம்மளால பண்ண நம்ம எத்தனையோ காரியம் லோகத்துல பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ கஷ்டப்பட்டு காரியங்கள்லாம் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விடுறது இல்லை பல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்ப ஏன் பக்தி யோகம் மாத்திரம் ஏன் பண்ண முடியல ஏன் அதை விட்டுடுறோம் சந்திரமண்டலத்துக்கு போலியா விஞ்ஞானிகள்லாம் திடீர்னு பார்த்தா நான் செந்தவாய்க்கு போறேங்கிறான் சந்தனுக்கு போறேங்கிறான் ஸ்பேஸுக்கு போறேங்கிறான் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன் ஏன் பக்தி யோகம் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா அது சயின்ஸ் எல்லாம் இருக்கட்டும் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது சித்திக்கிறன்னா முதல்ல அதுக்கு தடையான பாபங்கள் போகணும் நமக்கு பாபங்கள் நிறைய இருக்கிறபடினால அதுவே பெரிய தடையா இருக்கு இந்த பாபங்கள் போகணும்னா முதல்ல தர்ம அனுஷ்டானம் நிறைய பண்ணணும் தர்மேன பாபமா பனுதீ அப்படின்னு சொல்லச்ச அப்படிதான் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு தர்மத்தினாலே பாபம் போகணும்னா பக்தி யோகத்துக்கு விரோதியான பாபம் போகணும்னு அர்த்தம் இருக்கா நம்மளால ஏன் முடியலன்னா பக்தி யோகத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஏகப்பட்ட பாபம் கொண்டிருக்கோம் இந்த பாபத்தை எல்லாம் ஒழிக்கணும்னா நிறைய தர்ம அனுஷ்டானங்கள் பண்ணணும் இல்லையோ அந்த மாதிரி தர்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு அவ பக்தி யோகத்தை சாதிச்சிருக்கான் பக்தி யோகம் பண்றவர்களே சாதாரணமானவா கிடையாது ஜென்ம ஜென்மாந்தரமாக தர்ம அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் எத்தனை ஜென்மம் பண்ணியிருக்கான்னு கேட்டா அஞ்சு ஜென்மம் பத்து ஜென்மம்னா ஜென்ம கோட்டி பிஹி கோட்டி ஜென்மம் பண்ணிருக்கான் கோட்டி ஜென்மம் அந்த சுத்த தர்ம அனுஷ்டானம் சுத்த தர்ம அனுஷ்டானம் பேர் அதுக்கு கோட்டினா ஒரு கோடி கூட சொல்ல ஜென்ம கோட்டி பிகின்னு பல கோடி கணக்கானன்னு அர்த்தம் சொல்ற இங்க ஜென்ம கோட்டி பிகினா பல கோடி கணக்கான ஜென்மங்களால ஜென்மங்களாக இந்த மாதிரி சுத்த தர்ம அனுஷ்டானத்தை பண்ணினவர்களுக்கு தான் பக்தி யோகம் அப்படிங்கிறது சித்திக்கும் இல்லட்ட சித்திக்காது மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் சித்தையே யசதாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதான் பகவத்கீதையில் வரும் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே அப்படின்னு பகூனாம் ஜென்மனாம் பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் ஞானவான் என்னை அடையிறான் அப்படின்னா நாம கூட பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தானே பெருமாள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ற பகூனாம் ஜென்மனான்னா பகூனாம் புண்ணிய ஜென்மனாம் எல்லாமே பல ஜென்மத்துக்கு அப்புறம் தான் பெருமாள் ஆசிரியிக்கிறோம் ஆனா பல ஜென்மங்கள் சுத்த தர்மத்தை மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பக்தி யோகத்தை அவ சாதிக்கலாம் கேட்டா சாதிக்க முடியாது அப்படின்னா அவ பக்தி யோகம் இப்ப பண்றாங்கிறது பெரிய விஷயம் இருக்கட்டும்
இதுக்கு மேல பெரிய விஷயம் ஜென்ம ஜென்மாந்தரமாக எத்தனையோ ஜென்மங்களாக அவ சுத்த தர்ம அனுஷ்டானத்தை பண்ணிருக்கா, நம்மளால அதுவே பண்ண முடியாது. இந்த ஜென்மத்திலே ஒரு சுத்தமான தர்ம அனுஷ்டானத்தை நம்ம பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம எந்த விதத்திலையும் சுத்திங்கிறது கிடையாது இருக்கு நமக்கு. அதனால அந்த பெருமையை பார்க்கணும். ஏ ஜன்ம கோட்டிபிகி உபார்ஜித சுத்த தர்மாக, நம்ம தர்ம அனுஷ்டானம் பண்ணி அதை சம்பாதிச்சு வச்சிருக்கா. ஏ ஜென்ம கோட்டிபிகி சித்தாக தேஷாம் அந்தே ஸ்திரசம்ஸ்திதி அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கான் சம்ஹிதையில. அதை வச்சுருந்துதான் சுவாமி தேசியம் இங்கு சாதிக்கிறார். அநேக ஜென்ம சம்சித்தாக அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. பல ஜென்மங்கள்னாலே வந்ததுதான் இந்த பக்தியோங்கிறது. ஏதோ திடீர்னு ஒரு ஜென்மத்துல நான் இந்த தரம் பக்தியோகம் பண்ண போறேன் அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கலாம் இருக்கேன், நாளைக்கு ஆரம்பிக்கலாம் இருக்கேன், நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படிலாம் வராது. இதுக்கு இப்ப பக்தியோகம் பண்ணான்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள், எப்படி ஆனால் ஒரு 14 மாடி கட்டடத்துல இருக்கோம், 14வது மாடி கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கீழே 13 மாடி கட்டி அதுக்கும் கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல 13 கிரவுண்ட் ஃபுளோர் கட்டி அதுக்கும் கீழே அஸ்திவாரம் கட்டி எல்லாம் இருந்தாதானே 14வது மாடி கஷ்டம் முடியும். அந்த மாதிரிதான் பக்தியோகங்கிறது. அதுக்கு முன்னாடி இத்தனை கஷ்டப்பட்டிருக்கான். சுத்த தர்மஹான் போட்ட வெறும் தர்மம் மாத்திரம் இல்ல, சுத்த தர்மம். சுத்த தர்மம்னா பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணக்கூடிய தர்மம். அந்த 14 இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள்ல தர்ம அனுஷ்டானம் பண்ணவாளே, இவெல்லாம் புண்ணியத்துக்காக சொர்க்கத்துக்காக பலனுக்காக தர்ம அனுஷ்டானம் பண்ண அந்த பலனை கொடுத்து அந்த கணக்கு சரியாயிடும். ஆனால் அப்படி பண்ணலவா, பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கா. அழுக்காமல் சலுக்காமல் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ம அனுஷ்டானம் பண்ணி 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 அவ இதை சாதிச்சிருக்கா. அதான் சுத்த தர்மாக அப்படிங்கிறார். நிவிற்த்தி தர்மத்துக்கு, சுத்த தர்மத்துக்கு நிவிற்த்தி தர்மம்னு பேர் உண்டு. நிவிற்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம்? சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, மனுஸ்மிருதியில பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம்னு ரெண்டா பிரிச்சிருக்கா. அதுல சில பேர் நினைச்சுட்டு இருக்கா, பிரவிற்த்தி தர்மம்னா தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது, நிவிற்த்தி தர்மம்னா ஒண்ணுமே பண்ணாம விரும்ப உட்காந்துருக்கிறது, அவ நிவிற்த்தி தர்மத்துல இருக்கார் அப்ப எதுவுமே பண்ண மாட்டார்னு. ஆனா அப்படியே அர்த்தம் இல்லை. பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு கேட்டா ஒரு பலனுக்காக தர்ம அனுஷ்டானம் பண்ணுதல். நிவிற்த்தி தர்மம்னா பலனை எதிர்பார்க்காமல் தர்ம அனுஷ்டானம் பண்ணுதல், இதுதான் நிவிற்த்தி தர்மம். நிவர்த்தினா பலன்ல இருந்து நிவர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஆனா பலனை எதிர்பார்க்க யாருவா இருந்தாலுமே தர்மானுஷ்டானம் பண்ணாம இருக்க முடியாது. அதை பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்லியிருக்கான். நீ எதுவா இருந்தாலும் சரி, தியாகம்னு சொன்னா கூட, தியாகம்னா சாத்விக தியாகம்னா தர்ம தியாகம் இருக்கு, சர்வ தர்மான் பரித்து ஜெல்லார் கோயில். தர்ம தியாகம் தர்மத்தை பண்ணாம விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை வேற இடத்துல. இப்ப நான் என்ன கேட்டா பண்ணிட்டு பகவத் அர்ப்பணமா பண்றான்னு அர்த்தம் அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்லிருக்கேன். அதாவது சாத்திக தியாகம் பத்தி சொல்லச்ச, நம்மளா சாத்திக தியாகம் பண்ற மொழியும், சாத்திக தியாகம்னா என்ன அர்த்தம் கேட்டா கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுதான் சாத்திக தியாகம். அனுஷ்டானமே பண்ணாம இருக்கிறதுல அது வந்து கிடையாது, அது அது நடக்காதுன்னே கண்ணன் சொல்லிருக்கான். இது பண்ண முடியாது, அப்படி எல்லாம் இருக்க முடியாது, கர்மத்தை விட்டுட்டு யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிருக்கான். சரி, அது இருக்கட்டும். ஏவஞ்ச சுத்த தர்மாகா நிவிற்த்தி தர்மாகா, அந்த நிவிற்த்தி தர்மங்களை பல ஜென்மங்களாக பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு முதல் பெருமை. ஏதோ இந்த ஜென்மத்தில் பக்தியோகம் பண்றதுதான் பெருமை நினைக்க வேண்டாம், பல கோடி கணக்கான ஜென்மங்கள்ல அவளுக்கு அந்த பெருமை உண்டு. பகவானை குறிச்சே நிவிற்த்தி தர்மம் பண்ணியிருக்கா, அப்படி பண்றவாளால் தான் இப்ப பக்தியோகம் சாதிக்க முடிகிறது. அப்படின்னா நம்ம ஒரு ஜென்மத்துக்கே நம்ம மூக்கால் அழறோமே, இத்தனை ஜென்மம் இப்படிப்பட்ட நிவிற்த்தி தர்மத்துல அவ இருந்திருக்கா. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், தேஷாம் பவத் சரண பக்தி அதீவ போக்யா, அவர்களுக்கு பவத் சரண பக்தி, உன்னுடைய திருவடியில பக்திங்கிறது அதீவ போக்யா, மிகவும் போக்கியமாக இருக்கு அப்படிங்கிற. அவ அந்த பக்தியோகம் நினைச்சா அதை கடனையெல்லாம் பண்றது கிடையாது, அதை ரொம்ப போக்கியமா பண்றான். அது ஏதோ அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவே பரம போக்கியம். மோட்சமே கொடுத்தா கூட வேணாங்கிற அளவு அதுல ஈடுபடுறான். ஏன்னு கேட்டா பக்தியோகத்துல பகவத் அனுபவம் தானே நிறைய இருக்கும், பகவானையே மனசால் நினைச்சுட்டு இருக்கணும், பகவானுடைய குணங்களையே மனசால் நினைச்சுட்டு இருக்கணும், பேசினா கூட பகவானுடைய குணங்களையே பேசணும், கண்ணை மூடிட்டு உட்காண்டா கூட நேரா பகவானையே சாட்சாத்காரம் பண்ற மாதிரியான ஒரு திவ்ய ரூப தரிசனம் அப்படிங்கிறது வரணும். அப்படின்னா அப்ப சாட்சாத்து சீவை குண்டத்துல எப்படி பகவானை பாக்குறோமோ அதுக்கு சமானமான ஒரு அனுபவங்கிறது அவளுக்கு இங்க வரும். நமக்கு அப்படி வர அனுபவம் ஒண்ணு வரும்னு நம்ம சொல்லலாமே தவிர அதுல லெவலேஷன் கூட நமக்கு வரமாட்டேங்குது. நல்லபடியா ஏதோ கோயில் அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்க நம்ம செவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் சாட்சாத் எம்பெருமானை சிவி கூட்டத்துல
சேவிக்கிற அனுபவத்துக்கு சமானமா ஒரு அனுபவம். அதனாலதான் தேசிகன் சொல்ற பஜன சுகம் ஏகசிய விபுலம். பக்தியோகம் பண்றவன் பத்தி சொல்லிச்ச, சரணாகதி பண்றவனுக்கும் பக்தியோகம் பண்றவனுக்கும் ரெண்டு வித்தியாசம் சொல்றாரு. என்ன கேட்டா, அவனுக்கு பஜன சுகம், இந்த லோகத்துல பகவத் அனுபவங்கிறது பக்தியோகம் பண்றவனுக்கு ரொம்ப அதிகம், நமக்கு ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த சௌக்கியம் அப்படிங்கிறது ஆனந்தம், பகவத் அனுபவம் ஆனந்தம்னு வச்சு பார்க்கும்போது நாம ரொம்ப சாதாரணம், அவனுக்கு அது ரொம்ப அதிகம். அதே சமயம் பரஸ்ய ஆசு பிராப்தி, எவ்வளவு சீக்கிரம் சீவை குண்டத்தை அடையிறான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஏத்த ஜென்மாவசானே சீவை குண்டம் அடைஞ்சிட முடியும், ஆனா அவனுக்கு அது சொல்ல முடியாது. நான் முதல்ல பார்த்தோம்ல, எத்தனை கோடி கோடி ஜென்மமாக கஷ்டப்பட்டு தான் அவன் சீவை குண்டம் போக முடியும். நம்ம ஒரே ஜென்மத்துல பட்டுன்னு சரணாகதி பண்ணி சீவை குண்டம் போதும், அவன் பல ஜென்மங்கள் அந்த தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணி அதுவும் கூட சில ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் போவான். அப்போ அவன் இங்கே இருக்கிற நாள்ங்கிறது அதிகமா இருக்கும், உடனே சீவை குண்ட பிராப்திங்கிறது கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு உடனே சீவை குண்ட பிராப்திங்கிறது வந்துடும். பரஸ்ய ஆசு பிராப்தி பரிமித ரசா ஜீவித தசா, இந்த ஜீவித தசால ரசம் ரொம்ப குறவு நமக்கு, ஆனா அவனுக்கு அதுல ரசம் ரொம்ப அதிகம் அப்படின்னு இந்த வித்தியாசத்தை சொல்ற. அதனாலே பகவத் பகவத் சரண பக்தி அதீவ போக்கியன்னு போட்டிருக்க, அதனால்தான் இது சாதாரணமான போக்கியம்லாம் கிடையாது. இது இதை பார்க்கும்போது மோட்சமே வேண்டாம்னு சொல்றா நிறைய பேர், பிரகலாதன்லாம் சொல்றாரு எனக்கு மோட்சமே வேண்டாம் அப்படின்னு. முக்திஸ்தேஷாம் நகி பகுமதா, வேண்டாம்ப்பா, பக்தியோகம் பண்ற வாழ்க்கை இங்கேயே பகவத் அனுபவம் இருக்கும்போது முக்திங்கிறது எதுக்கு அப்படிங்கிறாவா. அந்த மாதிரியாக சுவாமி நம்மாழ்வார் சொன்னார் இல்லையோ, நின் புகழில் வைகுந்தம் சிந்தையின் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றும் வான். நீ ஏதோ வைகுந்தம்னு ஒண்ணு கொடுக்குறியே, இது இந்த பக்தியோகத்தை காட்டுல நல்லா இருக்குமான்னு கேட்கிறார், சந்தேகமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னமோ தோன்றது, இந்த பக்தியோகத்தை காட்டிலும் பெரிய ஆனந்தங்கிறது லோகத்துல எதுவுமே இருக்க முடியாதுன்னு தோன்றும். அப்படிங்கிறது சீவி குண்டத்துல போனா அங்க கிடைக்கிற பகவத் அனுபவங்கிறது என்ன பக்தியோக அனுபவத்தை காட்டுல நல்லா இருக்குமா, அது அவ்வளவு வசதியா அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவு இதுல போக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த பக்தியோகத்துல இருக்கு. அதனால என்ன ஆனாலுமே நம்ம சரணாகதி பண்ணோம் அப்படின்னா கூட இந்த ஒரு பெருமை பக்தியோகத்துக்கு, பக்தியோக நிஷ்டர்களுக்கு இந்த பெருமை, ஏன்னா இப்பவே இந்த சீவை குண்ட அனுபவம் மாதிரி அனுபவம் கிடைக்கிறது. இது வேதமே தான் சொல்றது, அத்த பிரம்ம சமஸ்னுதேன்னு சொல்றது, அத்த இங்கேயே அவளுக்கு பிரம்ம அனுபவம் வந்துடும், இங்கேயே சம்சார திசையிலேயே உபாயம் பண்ணச்சையே பிரம்ம அனுபவம் வரும். இந்த அத்த பிரம்ம சமஸ்னுதையை வச்சுட்டுதான் அத்வைதிகள்லாம் நிறைய குழம்பி இருக்கா, இங்கேயே பிரம்ம அனுபவம் வரும்னா வேற எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சுட்டேன். அப்படி இல்லை, இங்கேயே பக்தியோகம் பண்ணச்சியே பிரம்ம அனுபவம்ங்கிறது மோட்ச அனுபவம் போல ஒரு பிரம்ம அனுபவங்கிறது இங்கேயே வரும். ஏன்னா பக்தியோகம் அப்படிப்பட்டது, அது பகவானை பற்றி இருக்கிறபடினாலே ஸ்மரியமான அத்தியர்த்த பிரியத்வேன ஸ்வயம் அத்தியர்த்த பிரிய ரூபான்னு பாஷ்யத்தில் சாதிக்கிறார். பகவான் ரொம்ப போக்கியமா இருக்கிறபடினால பக்தியோகமும் போக்கியமா இருக்கான் அப்படின்னு. தேஷாம் பவத் சரண பக்தி அதீவ போக்யா, அதீவங்கிற வார்த்தை பார்க்கணும், உன்னுடைய பக்திங்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருந்துருக்கு அப்படின்னு. இது ரெண்டாவது பிரபாவம் அவளுக்கு. மூணாவது பிரபாவம், ஜீவிதைஹி திரிதசநாயக துர்லபைஸ்தைஹி, திரிதசநாயக தேவநாதனே. மூணாவது என்ன கேட்டா, துர்லபைஸ்தைஹி, அவர்கள் துர்லபர்கள், லோகத்திலே ரொம்ப ரேரஸ்ட் அப்படின்னு சொல்ற அல்லையோ, ரேரஸ்ட் ஆஃப் தி ரேரஸ்ட் அப்படின்லாம் வேடிக்கை சொல்லுவா. அந்த மாதிரி யார் கிடைச்சாலும் இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கவே மாட்டா இந்த லோகத்துல, ரொம்ப ரொம்ப கோட்டியில ஒருத்தர், கோட்டியில ஒருத்தர், கோட்டியில ஒருத்தர் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் வருவா. அதனால அப்படி துர்லபாஹா, சட்டுன்னு யாருக்குமே கிடைக்காத அளவு லோகத்துல ரொம்ப ரேராக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு பெருமை. இதையும் பகவான் வந்து கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லும் போது, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, வாசுதேவனே சர்வம் அப்படின்னு இருக்காளே ஞானிகள், சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணங்கிற மாதிரி தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாமே பகவானே அப்படின்னு
பகவானையே போக்கியமாக நடிச்சுட்டு வேற எந்த போகமும் இல்லாமல் பக்தி யோகம் பண்றாளே அவ துர்லபா. எனக்கு அவ கிடைக்கிறது கஷ்டம். உங்க பெருமாளுக்கே பாருங்க, நமக்கெல்லாம் இது கிடைக்கிறது கஷ்டம், அது கிடைக்கிறது கஷ்டம், பெருமாள் சேவை கிடைக்கிறது கஷ்டம். நம்ம சொல்றோம் சட்டம் போனா பெருமாள் சேவை கிடைச்சு விடுறதா, இப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனா பெருமாள் சேவை கிடைக்கிறதா, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. திருமலையில போனா பெருமாள் சேவை கிடைக்கிறதா, பெருமாள் அனுகிரகம் பண்ணாதான் கிடைக்கிறது, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால இந்த பெருமாள் சேவை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல காலக்ஷேபம் கிடைக்கிறதா அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏதோ பெரிய பாக்கியம் இருந்தாதான் நல்ல காலக்ஷேபம் கிடைக்கும், பெரிய பாக்கியம் இருந்தாதான் நல்ல பெருமாள் சேவை கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை கொஞ்சம் நின்று அழகா பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் கிட்ட நாம ஏகாந்தமாக நாம அனுபவிச்சுட்டு வரலாம்னா அது சத்தம் கிடைக்காது. துர்லபமா நமக்கு பெருமாள் நமக்கு துர்லபமா இருக்கார். ஆனா அந்த பெருமாள் சொல்றார் எனக்கு இவாள் துர்லபங்கிற, யாருன்னா இப்படிப்பட்ட ஞானிகள் வாசுதேவ சர்வம் இதி அப்படின்னு சொல்லிட்டு பகவானே தாரக போஷக போக்கியம்னு இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காளே அவன் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாப்பான்னு பெருமாள் சொல்றான்னா அப்ப இவாளுடைய பெருமை எப்படின்னு பார்க்கலாம். நாம பெருமாள் சேவை நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, பகவத் அனுபவம் நமக்கு கிடைக்கலையே அப்படி இல்லைன்னா நாம கஷ்டப்பட்டு இருக்கணும். ஒரு காலக்ஷேபத்துல தான் பகவத் அனுபவம் வரலாமே, நன்னா அதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு தொண்டடிப்படியாழ்வார் சொல்ற மாதிரி மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனை நெஞ்சதுன்னா அரங்கனார்க்கு ஆட்சியாதே அழியத்தேந்து என்ன மரமா நெஞ்சங்கிறது மரமா இருக்கு. இரும்பு போல் வலிய நெஞ்சம் இரும்பு போல இருக்கு, மரம் போல இருக்கு. இப்ப அங்க போய் நம்ம உருக்க வேண்டாமா, அப்படி உருகும்படியா இல்லையே நமக்கு அந்த பாவம்லாம் கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்றோம். பகவத் சேவை பரிபூர்ணமா கிடைக்கல, பகவத் அனுபவம் பரிபூர்ணமா கிடைக்கல, அதனாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த பகவான் என்ன சொல்றான்னா பக்தி யோகம் பண்றவர்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாளே, ரொம்ப துர்லபாலா இருக்காளேன்னு சொல்றான்னா அப்ப இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த பெருமை துர்லபைஹி தைஹி சற்றுன்னு கிடைக்காத மிகவும் அபூர்வ வியக்திகளாக இருக்கிறவர்கள் ஜீவிதைஹி உன்னையே ஜீவிதமாக பற்றி கொண்டவர்கள். அதான் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு பகூனாம் ஜன்மனா அமந்தே ஞானவான்வாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபா. அவளுக்கு சர்வமே வாசுதேவன் தான், அவளுக்கு ஜீவிதமே வாழ்க்கை வாசுதேவன் தான், பகவான் தான். ஜீவிதைஹி நீயேதான் உயிர்னு அர்த்தம், உன்னை தவிர வேற எதுவுமே நீ இல்லாட்ட உயிர் இருக்க மாட்டாரு, அவ்வளவு உயிரே நிக்காத அவளுக்கு. பகவத் ஸ்மரணம்ங்கிறது இல்லைன்னா அவன் உயிரை விட்டுடுவா. ஜல ஜலம் இல்லாட்டா மீன் இருக்காது இல்லையா, ஜலம் இல்லாட்டா மீன் இருக்காது, பிராணவாயு இல்லாட்டா கரையில இருக்கிற ஜந்துக்கள் இருக்காது. அந்த மாதிரி பகவத் வாசுதேவனுடைய சிந்தை இல்லாட்டான்னா அப்ப அவர்கள்லாம் நிக்க மாட்டார்களாம், அப்படிப்பட்டவர்கள். அதுவும் வாசுதேவ சர்வமிதிங்கிறதுக்கு தான் அர்த்தம், அது எல்லாமே வாசுதேவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் பகவான் கண்ணன் தான். அதனால எதுவே ஜீவிதம் சாமி தேசியம் சொல்லுவாங்க, 4000 வடிவங்கள் வாழ்வேன்னு போட்டிருக்காரு பிரபந்த சாரத்தில் சாதிக்கும் போது. 6 இருவர் 1 இருவர் அவர்தாம் செய்தான்னு சொல்லும் போது ஆழ்வார்கள் அழிச்ச திவ்ய பிரபந்தம் இருக்கு, இதுதான் எங்களுக்கு வாழ்வு. வாழ்வுனா எங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறதுன்னு அர்த்தம், இது இல்லாட்டா எங்களால் வாழ முடியாது, அத பிழைப்புன்னு அர்த்தம் இல்லை, உயிர் எங்களுக்கு, இது இல்லாட்டா எங்களால் உயிர் வாழ முடியும், 4000 இல்லாட்டா நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுவோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரீதியில நமக்கு 4000 திவ்ய ஆழ்வார்கள் அருளி செயல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு உண்மையில ஆத்மாவே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆத்மாவுக்கு நல்லபடியா ஒரு ஆகாரம் மாதிரி கிடைச்சிருக்கிறதே அதுதான். அந்த மாதிரியாக அந்த ஞானிகள் இருக்காளே அவர்களுக்கு பகவான் தான் ஜீவிதமாகும். ஜீவிதைஹி உன்னையே ஜீவிதமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், அவர்கள் துர்லபமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பெருமை. இந்த த்வஜீவிதைங்கிறதுக்கு 100 அர்த்தம் கூட சொல்லலாம். த்வஜீவிதைனா உனக்கு ஜீவிதமானவர்கள் அப்படின்னு கூட அர்த்தம். அதாவது பகவானே என்ன சொல்றான்னா எனக்கு உயிர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இவர்களை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பகவானே சொல்றான். எப்படியானா ஸ்ரீமத் பாகவதத்துலாம் அழகா வரும், துர்வாச மகரிஷி கிட்ட பெருமாள் சொல்றார், இந்த அம்பரீஷ உபாக்கியானத்தில் ஒரு துர்வாச மகரிஷி கிட்ட பெருமாள் சொல்றார், துர்வாச மகரிஷியே இருக்கிற போகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டும் என்னையே உயிரா நினைச்சுட்டு இருக்கானே ஒரு ஜானி, அவனை நான் எப்படி கைவிட முடியும்,
உண்மையிலே எனக்கு அவன் உயிரா இருக்கான் பா, அவளுக்கு நான் உயிர்ங்கிற மாதிரி எனக்கு அவ உயிர், நானும் அந்த ஞானிகளும் ரெண்டு பேரும் இருக்கிறது எப்படின்னு கேட்டானா, சத் ஸ்திரீயும் சத் பதியும் போல அப்படிங்கிற, சத் ஸ்திரிய சத் பதிம் யதா அப்படின்னு வரும் அதுல. அவளை விட்டு புரிஞ்சு நான் இருக்க முடியாது. ஒரு நல்ல ஸ்திரீயும் நல்ல பதியும், அவ நல்ல ஸ்நேகத்தோடு கூடவும் நல்ல தர்ம அனுஷ்டானத்தோடு கூடியும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் விட்டு பிரிஞ்சு அவர் இருக்க முடியாது, அவர் விட்டு பிரிஞ்சு இவர் இருக்க முடியாது ரெண்டு பேரும். ஏன்னா ஸ்நேகமும் இருக்கு தர்மமும் இருக்கு அப்படின்னா, அன்பும் மரணம் உடைத்தாயின்னு ஒரு திருக்குறள், அதுதான் ஸ்நேகம் தர்மம், இது ரெண்டு தான் முக்கியம். இந்த ரெண்டு பேரும் தான் எப்படின்னு கேட்டா, சீமத் ராமாயணத்துல பெருமாள் வந்து சீதா தேவியை விட்டு பிரிஞ்சு இருந்தார் இல்லையா, அசோகோணத்துக்கு சீதா தேவி அசோகோணத்துக்கு போனப்போ பெருமாள் பிரிஞ்சிருக்கார் இல்லையா, அப்ப அவருக்கு அந்த கஷ்டம் இருந்துதான். ஒன்னு ஸ்நேகத்தினாலே வந்த கஷ்டம், இன்னொன்னு தர்மத்தினாலே வர கஷ்டம். ஸ்நேகத்தினாலே அவரை விட்டு பிரிஞ்சு இவரால் இருக்கவே முடியல, அவர் நினைவு இல்லாமல் இவரால் இருக்கவே முடியல. இன்னொன்று சீதா தேவி இல்லாட்டா தர்மானுஷ்டானம் பண்ண முடியாது, பக்கத்தில் அவர் இருந்தாதான் தர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. அதனாலே ஒரு தார்மிகத்துவம் அப்படிங்கிற ரீதியில தர்ம அனுஷ்டானம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்மை நம்பி வந்தவள், நம்ம நம்பி வந்தவளுக்கு நாம கட்டாயம் காப்பாத்தி ஆகணும். அப்போ பாரியான பெயரோ இல்லையோ, பாரியான ரட்சிக்கணும் அவளை, அவளை ரட்சிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம், அப்புறம் இது என்ன தர்மம், இதெல்லாம் விவாகத்துல பாணிகிரணம் பண்ணிக்கச்ச, அப்போ ரெண்டு பேரும் ரட்சிக்கிறேங்கிற அர்த்தத்திலான பாணிகிரணமே நடக்கிறது. அதனால தர்ம சிந்தையிலையும் பார்க்கிறார், ஸ்நேக சிந்தையிலையும் பார்க்கிறார். பார்த்தான்னா எத்கிருத்தே ராமஹ சதுர்பிஹி பரிதப்யதே ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரித்தே தியாண்ட சம்சதா. ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறபடினால ஒரு காருண்யம், நம்மை நம்பி வந்தவளை போய் கடைசியில் இப்படி ஆயிடுதே அப்படின்னு காரூயம் ஆண்டு சம்சயம். பத்திரி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேனச்ச, ரொம்ப பிடிச்சவள் ரொம்ப பிரியமானவள் அப்படிங்கிறபடினாலே இந்த பிடிச்சவளுக்கு இப்ப நம்ம பிரிஞ்சு இருக்கோமே அப்படின்னு மானசமான கஷ்டம், இது காமத்தினாலே வந்த கஷ்டம் அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. அதனால அந்த மாதிரியாக அந்த பக்தி யோகத்துல இருக்கிறவனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது ஒரு ஸ்திரீக்கும் சத் ஸ்திரீக்கும் சத் பதிக்கும் ஸ்நேக தர்மங்கள்னாலே நிறைந்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் போல. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இவளை விட்டு பிரிஞ்சு அவர் இருக்க முடியாது, அவரை விட்டு பிரிஞ்சு இவளும் இருக்க முடியாது, ரெண்டு பேருமே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி. அதனால தொஜி விதைகி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். பகவானையே ஜீவிதமாக கொண்டவர்கள் இந்த பக்தர்கள், இல்ல இந்த பக்தர்களையே ஜீவிதமாக கொண்டவன் பகவான். தத்து உன்னுடைய ஜீவிதைகி உயிரானவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்ல தொஜீவிதைகி உன்னையே ஜீவிதமாக கொண்டவர்கள் பக்தர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தமுமே பிரமாணத்துக்கு புரிஞ்சு போற அர்த்தம். தஜீவிதைஹி திருதசநாயக துர்லபைஹி தைஹி, அப்படி இருக்கிறவா அவ பகவானுக்கே துர்லபாலாக்கா அவர்கள். இது மூணாவது பெருமை. நாலாவது என்ன அப்படின்னு கேட்டானா, ஆத்மானமப்யகதயா ஸ்வயம் ஆத்மவந்தம், அப்படிப்பட்ட அவளை பத்தி பகவான் சொல்லச்ச, இவர்கள் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பெருமை வேற யாருக்குமே வராது. ஆத்மானம் தன்னையே தைகி அவர்களை கொண்டு ஆத்மவந்தம் ஆத்மாவை உடையவனாக. அந்த ஆத்மாங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் இருக்க, முதல்ல ஆத்மானங்கிறதுக்கு தன்னை பத்தி பகவான் சொல்றான். பகவான் தன்னை பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு ஒரு ஆத்மா ஒருத்தர் இருக்கார், இந்த ஞானி தான் எனக்கு ஆத்மா, ஞானியதோ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு பகவானுடைய வச்சனம். ஞானியானவள் ஞானியானவர் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எம்பெருமானே தேவநாத பெருமானே உனக்கு கூட ஒரு ஆத்மா இருக்கான்னு சொல்லி இந்த ஞானியை உனக்கு ஆத்மா என்று நீ சொல்லி கொண்டாயே, அந்த வைபவம் அவளுக்கு இருக்கு. உன்னுடைய திருவடியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு உனக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய வைபவம் ஆத்மாவாக இருக்குன்னா நீ சொல்ற ஒம்பாயால் நீ சொல்லியிருக்க, பகவத்கீதையில இது வந்திருக்கு. நமக்கெல்லாம் பகவான் தான் ஆத்மானா நம்ம எப்படி வச்சு கொண்டாடுறோம், பகவான் தான் நமக்கு ஆத்மானா, அவன் இல்லாட்டா நமக்கு எதுவுமே கிடையாது. ஆத்மானா நம்ம ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கார், அவனால் தான் நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவன் இல்லாட்டா நமக்கு எதுவுமே கிடையாது, ஸ்திதியே கிடையாது, பிரவிற்த்தியே கிடையாது. இப்படி எல்லாம் தானே நம்ம ஆத்மாங்கிறத நாம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் தானே புரிஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பகவான் சொல்றான், நான் இவர்கள் தான் எனக்கு ஆத்மா,
அப்படின்னா அவ என் ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கா அந்த இது. அவளை விட்டு பிரிஞ்சே அவளை மனசால் நினைக்காம என்னால இருக்கவே முடியாது. அவளை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுன்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு இருக்கான மாத்திரம்ல, இது பகவானுக்கும் ஞானிகள் ஆத்மா அப்படின்னு சொன்னா, இது நம்ம அதிகப்படியா சொல்றோமோ நினைக்க வேண்டாம், ஏன்னா இதை சொன்னதே பகவான் தான். ரொம்ப நம்ம அவ்வளோ ஆச்சாரியர்களும் சொல்லல, பகவானே சொல்லியிருக்கான் ஞானித்துவ ஆத்மை, ஞானித்துவ ஆத்மைவ மேம்பட்டும் அந்த இடத்துல வந்திருக்கு. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படிங்கிற இடத்துல ஞானித்வாத்மைவ மேமதம் ஆசிரஸ்வகீக்தாத்மா மாமே வானுத்தமாங்கதிம் அப்படின்னு அந்த இடத்துல வரும். ஞானியானவர் எனக்கு ஆத்மாங்கிறத பகவானே தான் சொல்லியிருக்கான். இதுல எதுவும் வாய் வார்த்தையாக சொன்னதெல்லாம் கிடையாது, அந்த அளவு பகவான் அவாக்கிட்ட ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது வாய் வார்த்தையா சொன்னதை வச்சுட்டு போறாளேங்கிறதுக்காக தான் மேமதம் அப்படின்னு போடுறான். என்ன கேட்டியானா எனக்கு இதுதான் தோன்றதுன்ட்டு. ஏன்னு கேட்டானா இங்க அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா கீதா பாஷ்யத்திலையும் தாத்பரிய சந்திரிகையிலையும் அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஞானித்தோ ஆத்மீவ, ஞானியானவன் எனக்கு ஆத்மா அப்படின்னு பகவான் சொல்றான். சொன்னவொடனே இப்படி சொன்னவொடனே நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்னா, உடனடியே ஒரு சந்தேகம் வரும், இது பகவான் ஏதோ வெறுமை அதாவது ஒரு கொண்டாடுவதற்காக சில வார்த்தைகள்லாம் சொல்றது உண்டு. இவரை பார்த்து இவர் தான் இந்திரன், இவர் தான் சந்திரன் அப்படிலாம் சொல்ற வழியும் அந்த மாதிரி ஒருத்தரை பாராட்டணும்னாலோ ஒருத்தரை கொண்டாடணும்னாலோ கொஞ்சம் அதிகப்படியாக ஏதாவது சேர்த்து வைத்து சொல்றது உண்டு. அந்த மாதிரி பகவான் சொல்றாரா அப்படின்னா, அப்படி இல்லை மே மதம்னு சொல்லிட்டான், எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது அப்படின்னுட்டான். நான் ஏதோ வாயால சொல்லலை, என் மனசினாலே நான் சொல்றேன், என் மதியினாலே என் திருவுள்ளத்தினாலே நான் நினைச்சுட்டு இருக்கிற விஷயத்த சொல்றேனே தவிர வெறும் வாய் வார்த்தைக்கு சொன்னதில்லை, உண்மையாவே நான் அப்படிதான் என் மனதிலே கருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விட்டான். இன்னொரு சென்ஸே நமக்கு என்ன வரும் கேட்டான்னா, இது பார்த்தா வேதத்துலலாம் இப்படி சொல்ல காணுமே, வேதத்துல என்ன கேட்டா சகல சராசரங்களுக்கும் எம்பெருமான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எம்பெருமானுக்கு யார் ஆத்மா அப்படின்னு கேட்டானா அவனுக்கு ஆத்மா யாருமே கிடையாது, வேற யாருமே அவனுக்கு ஆத்மா கிடையாது, அவன் தான் பரம ஆத்மா. பரம ஆத்மானா அவனுக்கு மேல ஆத்மா கிடையாதுன்னு அர்த்தம், அவனுக்கு மேல இன்னொரு ஆத்மா கிடையாது, அவன் தான் பரம ஆத்மா, எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். இப்ப நம்ம சரீரம் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா இருக்காரு, அவர் தான் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அவர் தான் பரமாத்மா, இப்படி எல்லாம் வரும். அப்ப அந்த பரமாத்மாவுக்கு யார் ஆத்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற யாருமே கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்ப அப்படி இருக்கச்ச நம்ம மதம் என்ன? நம்ம மதம்னா விசிஷ்டாத்வைத மதம், பகவத் ராமானுஜர் சீமன் நாரமுனிகள் முதலானவெல்லாம் சாய்ச்ச மதம் என்னன்னு கேட்டான்னா, நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு ஆத்மாங்கிறது யாருமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம மதம். ஆனா இப்ப கண்ணன் வேற மாதிரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டான், அதுக்கு கண்ணன் பதில் சொல்றானா, அது உங்க மதம், நீங்க அதை வச்சுக்கோங்க, இது என் மதம் நானும் மே மதம், நான் ஒரு மதம் வச்சுட்டு இருக்கேன், எங்க விசிஷ்டா தேதிகள் நீங்க ஒரு மதம் வச்சிருக்கோங்களோ இல்லையோ, அது மாதிரி கண்ணன் கிருஷ்ணன்கிற நான் பகவத்கீதையிலே நான் ஒரு மதம் வச்சிருக்கேன், என்னுடைய மதத்தை பொறுத்தவரை எனக்கு ஆத்மா ஞானி அப்படின்னு அவசியம் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் ஒண்ணு இங்க கீதா பாஷ்யத்திலும் தாத்பரிய சிந்திரிகளையும் இருக்கு. மே மதம் அப்படின்னா நான் நினைச்சிருக்கேன்னு மதம் இல்லை, இது என்னுடைய மதம், இது என்னுடைய சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி கண்ணன் அருளி செய்கிறார். ஏன்னா இல்லாட்ட நம்ம சித்தாந்தத்தோடு ஒட்டி போலியே அப்படின்னு கேள்வி எல்லாம் ஒன்று முடியும், அதுக்காக கண்ணன் அப்படி சொல்றான். அப்படின்னா கண்ணனுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஊற்றம் இருக்கும், இவர்கள்கிட்ட எத்தனை ஆசை இருக்கும் பார்க்கணும். அதனால அப்படிப்பட்டவர்கள் ஞானிகள், அதனால எம்பெருமானுடைய திருவடியிலே பக்தியோகம் செய்யக்கூடிய ஞானிகளுடைய ஒரு பெருமை இருக்கே, அந்த பெருமையை சொல்லி தேவநாத பெருமானே உனக்கே ஆத்மாவாமை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறார். ஏ ஜன்ம கோட்டிபிஹி உபார்ஜித சுத்த தர்மாஹ தேஷாம் பவச்சரண பக்திஹி அதீவ போக்யா த்வஜீவிதைஹி த்ரிதசநாயக துர்லபைஸ்தைஹி ஆத்மானமப்யகதயஹ ஸ்வயம் ஆத்மவந்தம், ஆத்மானம் தன்னையே ஆத்மவந்தம், அவர்களே ஆத்மாவாக கொண்டவனாக ஸ்வயம் நீரே அகதயஹ சொன்னீரே, வேற யாரும் சொல்லாதபடி வேற யாரும் சொல்லி அதில் சர்ச்சை பண்ண முடியாதபடி நீரே பகவத்கீதையில் அதை ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெருமையை சொல்றேன்.
மம பிராணாகி பாண்டவாக அப்படிங்கிறான் கிருஷ்ணன். பாண்டவர்களை பத்தி சொல்லி இவரெல்லாம் எனக்கு உயிர் அப்படின்னு. பாண்டவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் தான் உயிர், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா கிருஷ்ணன் சொல்றான் பாண்டவர்கள் எனக்கு உயிருக்கு சமம். அந்த மாதிரியான ஒரு கௌரவத்தை, கௌரவம் மாத்திரம் இல்லை ஒரு பிரீத்தி விசேஷத்தை அந்த ஞானிகள் கிட்ட அந்த பக்தர்கள் கிட்ட பகவான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது இதுல விஷயம். நிஷ்கிஞ்சனத்வதனினா விபுதேசயேன யஸ்தஸ்வரக்ஷணபரஸ்தவ பாத பத்மே நானாவித பிரச்சிதயோக விசேஷதன்யாஹ நார்ஹந்தி தஸ்ய சதகோட்டி தமாம் சகக்ஷ்யாம். இந்த ஸ்லோகத்துல சரணாகதி அதனுடைய பெருமை பார்க்க போறோம். போன ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட பக்தி யோகத்தினுடைய பெருமை, அளக்க முடியாத பெருமை, பகவானே கொண்டாடின பெருமை அதெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அந்த பெருமையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருமை சரணாகதிக்கு இருக்கு. முன்னாடி பக்தி யோகத்துல சொன்ன பெருமையில சரணாகதி கிடையாது. பக்தி யோகத்துல என்னென்ன பெருமை பார்த்தோம்னா, ஜென்ம ஜென்மாந்தரத்தினாலே தர்ம அனுஷ்டானம் பண்ணவர்கள், அது மாதிரி பகவத் திருவடியே அதீவ போக்கியமாக அதையே அனுபவிப்பவர்கள், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையோ. இதெல்லாம் சரணாகதியில கிடையாது. திடீர்னு ஒரு சரணாகதி பண்றேங்கிறான், ஆரம்பிக்கிறான், பண்ணிடுறான், முடிஞ்சுடுறது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதற்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு கேட்டான்னா, அழகா சொன்னார்னா, அந்த ஒரு வச்சனம் ஒண்ணு சொல்றது, யார் வந்து பகவான் கிட்ட ஆத்மாவையே ஒப்படைச்சுட்டானோ, மொத்தத்தையுமே ஒப்படைச்சுட்டானோ, அத்தாவும் ஒப்படைச்சு உபாயம் பலம் உட்பட மொத்தத்தையும் ஒப்படைக்கிறான் இவன், பரம் பலம் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறானோ இவன். அப்ப அந்த ஒரு பெருமை இதுக்கு இருக்கு. நான் தனக்கு நான் பாத்துக்கிறேன்னு எதையுமே வச்சுக்காமல் மொத்தத்தையும் ஒப்படைச்சுட்டாரோ. இந்த பெருமையை பார்க்கும்போது அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இது இந்த சரணாகதியினுடைய 100 கோடியில ஒரு பங்கு கூட ஆகாது. சரணாகதியினுடைய 100 கோடியில ஒரு பங்கு கூட அந்த பக்தி யோகம்ங்கிறது ஆகாது அப்படின்னு அந்த வசனம் சொல்றது. அதை சத்கர்ம நிரதாக சுத்தாக சாங்கிய யோக விதஸ்ததா நார்ஹந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டிதமீம் அபி அப்படின்னு. அந்த சரணாகதி பண்றவன் இல்லையோ, கோட்டியில ஒரு பங்கு கூட பக்தி யோகம் பண்றவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால போன ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அப்படிப்பட்ட பெருமை பக்தி யோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் சரணாகதியில 100 கோடியில ஒரு பங்கு கூட ஆகாது அப்படின்னா சரணாகதியுடைய பெருமை தெரியுது. இப்ப அந்த பெருமை என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் விபுதேஷ அப்படின்னா தேவநாத பெருமானே, இந்த சரணாகதி பண்றவர்கள் நிஷ்கிஞ்சனத்வ தனினா, நிஷ்கிஞ்சனத்வம் எந்த உபாயமே பண்ண முடியவில்லை அப்படின்னு ஆகிஞ்சன்யத்தையே ஒரு தனமாக உடையவர்கள். அவளுக்கு இருக்கிற பெரிய தனம்ங்கிறது ஆகிஞ்சன ஆகிஞ்சன்யம். அவர்கள் தன்னையே உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள், ஸ்வரக்ஷணபரக தன்னை ரக்ஷணம் பண்ணுவனுடைய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள், அந்த பலனை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள். தவ பாத பத்மே உன்னுடைய திருவடி தாமரையிலே மொத்தமாக எல்லாத்தையுமா சேர்த்து ஒப்படைக்கிறார்களே, அவர்களுடைய சதகோட்டி தமாம்ச கக்ஷியாம் 100 கோடியில ஒரு அம்சம் கூட நானாவித பிரதித யோக விசேஷ தன்யாக, பலவிதமான பக்தி யோகம் பண்ற அந்த பாக்கியசாலிகள் போன ஸ்லோகத்துல சொன்னமே அவா மகா பாக்கியசாலிகள் தான். ஆனால் அவர்கள் இந்த 100ல ஒரு பங்கு கூட நான் அருகந்தி அதுக்கு உரியவர்கள் அல்ல, அதுக்கு ஏற்றவர்கள் அல்ல, அதுக்கு சமமாக இவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னா அந்த வாக்கியம் சொல்றத நல்லா திருடீகரணம் பண்ணி அழகா சாதிக்கிற. ஆக இந்த ஸ்லோகத்துல சரணாகதியினுடைய பிரபாவம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல் பிரபாவம் என்ன கேட்டா, நிஷ்கிஞ்சனத்வ தனினா, நிஷ்கிஞ்சனத்வம் ஆகிஞ்சன்யம் பக்தி யோகம் பண்ண முடியலை அப்படிங்கிறதையே தனமா வச்சுருக்காள். இதுவே பெரிய தனம் அப்படின்னு. பக்தி யோகம் பண்றவனுக்கு பக்தி யோகம் தான் பெரிய தனம் வச்சுக்கோமே. உதாரணம் வந்து நிறைய படிச்சவன் ஒருத்தனுக்கான் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஞானம் தான் தனம். நிறைய ஐஸ்வர்யம் பைசா சேர்த்தா வச்சுக்கோங்க, அவனுக்கு ஐஸ்வர்யம் தான் தனம். ஒருத்தன் நிறைய சக்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கான், அவனால எந்த காரியமே சாதிக்க முடியும் அப்படின்னா அவனுக்கு அதுதான் தனம் அப்படின்னு ஒரு மூல்யம். இப்படி ஒத்துவத்துக்கும் ஒவ்வொரு தனம் இருக்கு. பக்தி யோகம் பண்றவனுக்கு என்ன தனம் இருக்குன்னா அவனுக்கு ஞானம் சக்தி முதலானதெல்லாம் இருக்கு. பக்தி யோகம் பண்றான் இல்லையோ அதுவே தனமா இருக்கு. சரணாகதி பண்றவனுக்கு என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, ஞானமும் கிடையாது, சக்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னா தனமே கிடையாதுன்னு தானே சொல்லணும்.
அங்க அழகா சொல்ற நிஷ்கிஞ்சனத்துவங்கிற தனம் இருக்கு அப்படிங்கிற எந்த தனமுமே கிடையாது அப்படிங்கிறதே ஒரு பெரிய தனம். அதான் சரணாகதியுடைய பெருமையே. ஏன்னா எந்த உபாயம் பண்ணணும்னாலும் அப்ப என்ன பண்ணா அதுக்கான பெரிய அளவுல ஞானம் சக்தி முதலாளதெல்லாம் தேவையாயிருக்கு இப்போ. ஆனா சரணாகதியில என்ன கேட்டான்னா எந்த உபாயம் பண்றதுக்குமான ஞானம் சக்தி எதுவுமே இல்லைங்கிறதையே ஒரு அடிப்படை தகுதியாக வச்சுன்னு சரணாகதி பண்றான். அப்படின்னா இது எல்லா உபாயத்தை காட்டிலும் இதுதான் சிரேஷ்ட உபாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஆயிடுறது. நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் எத்தனையோ கோடி கோடி ஜென்மமாக தர்மயோகம் தர்ம அனுஷ்டானம் அதை சுத்த தர்ம அனுஷ்டானம் பண்ணவர்கள் பக்தி யோகம் பண்றவர்கள் ஆனா கோடி கோடி ஜென்மமாக பாபம் பண்ணவன் சரணாகதி பண்றான். சுத்த தர்ம அனுஷ்டானமே தெரியாதவன் திடீர்னு பகவத் அனுகிரகத்தினாலே இப்போ ஜாயமான கடாட்சம் பிறந்ததுன்னா அவன் சரணாகதி பண்றான் அப்படின்னா இது ஒரு பெருமை தானே. அதனால நிஷ்கிஞ்சனத்துவம் அப்படிங்கிறதே சரணாகதிக்கு ஒரு தனமாக ஆயிடுறது. நிஷ்கிஞ்சனத்துவ தனினா அப்போ அவன் பாக்கியம் பண்ணாம்பா அப்படின்னு பக்தி யோகம் பண்றவன் சொல்லணும். நம்மளா எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா அவன் பாருங்கோ சரணாகதி அவன் பாக்கியம் பண்ணவன் அவன் சரணாகதி திடீர்னு வச்சு திடீர்னு பார்த்தா மோட்சத்துக்கு வந்துட்டானே. பக்தி யோகம் பண்றவன் 10 ஜென்மம் 20 ஜென்மம் கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு போறான். சரணாகதி பண்ணுறோம் திடீர்னு ஒரு ஜென்மத்தை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறான். அந்த சேவை குண்டத்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறான் வச்சுக்கோங்க. அப்ப என்ன தோணும் அவனுக்கு பக்தி யோகம் பண்றவனுக்கு சரணாகதி பண்ணவன் பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா அப்ப இவன் வந்துட்டானே இவன் என்ன தனம் இருக்குன்னா நிஷ்கிஞ்சனத்துவங்கிற தனம் தான் இவனுக்கு இருக்கு. எதுவுமே பண்ண முடியலங்கிறதே தனமா வச்சுட்டு இவன் சரணாகதி பண்ணியிருக்கான். அதுவே பெரிய யோகியதையா வச்சுட்டு இருக்கான். அதனால இது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டான்னா எதுவுமே பண்ண முடியலங்கிறது சரணாகதிக்கு ஒரு யோகியதையாக ஆறுது. இது வேடிக்கையா அயோக்கியதை தான் யோகியதைன்னு சொல்லுவான். அயோக்கியதானே எதுக்குமே துப்பு இல்லைன்னு அர்த்தம். எதுக்குமே துப்பு இல்லைங்கிறது தான் இதுக்கு யோகியதா. இந்த யோகியதை தான் ரொம்ப முக்கியமான யோகியதா. ஏன்னா அந்த துப்பு இருக்கும் அதை பண்ணிட்டுருவான். சரி நான் பக்தி யோகம் பண்ணலாம் பாக்குறேன் என்னால் அதை பண்ண முடியும் இந்த ஜென்மத்தை முடியாது. இப்ப ஆரம்பிச்சு வைக்கிற இந்த ஜென்மத்தை முடியாட்டா அடுத்த ஜென்மத்தை முடிய போறது அது இல்லாட்டா அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் முடிய போறது. அருமிச்சு வச்சு பண்ணிட்டே இருக்கிறதான் எப்போ முடியறதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் அதெல்லாம் நம்மளால முடியாது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கானோ அவன் அந்த ஜென்மத்திலேயே சரணாகதி பண்ணி வந்துட்டான்னா உண்மையிலே எது தனம் பாருங்க. அப்போ பக்தி யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சவன் அந்த பக்தி யோகம் பண்றது தனமா இல்லை இது தனமா அவனுக்கு இதை பார்த்தா பொறாமையா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பட்டம் வந்துடும் இல்லையோ. ரொம்ப சாதாரணமான விஷயங்கள்லாம் பார்த்தா கூட ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு காரியம் சம்பாதிக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்று சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். 11வது பெருமாள் கோயில்ல பெருமாள் சேவைக்கு போனா ஏகப்பட்ட கும்பல் இருக்கு. அந்த கியூல இருந்து பெருமாள் சேவைக்கிறான்னா 2 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் வரைக்கும் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது சில பேருக்கு. இந்த 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம திரும்பி போறதுக்கு நமக்கு சமயம் இருக்குமா நமக்கு உடம்பு தாங்குமான்னு ஒண்ணு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வயசானவெல்லாம் இருக்கன்னா சட்டம் உடம்புலாம் தாங்காது அவள் உடம்பு தாங்குமான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. சமயம் இருக்கும் வெளியூர்ல இருந்து வந்தவெல்லாம் பட்டினம் அடுத்து ட்ரெயின் பிடிச்சு போனோமா இல்லை வா வண்டியில வந்திருக்கானா வண்டியில் போனோமா இவ்வளவு நாள் நிற்க முடியுமா நம்மளால அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்போ சரீரம் முடியுமாங்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை நின்றுட்டே இருந்தா உடம்பு தாங்குவான் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ முடியலையே முடியலையே அப்படின்னா பார்த்துருந்த போது அப்ப என்ன பண்றாங்க கேட்டோம்னா ரொம்ப அடியோடு முடியாத ஒருத்தர் ரொம்ப எல்டர் சீனியர் பர்சன் ஒருத்தர் அடிவாத வரும்போது அந்த கோயில் அதிகாரி பார்க்கற நீங்க வாங்கோ நீங்க இப்படி வாங்க உங்களை நான் அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூ வழியாக இல்லாமல் அர்ச்சகால்லாம் போறதுக்குன்னு ஒரு வழி ஒன்று இருக்கு. அந்த அர்ச்சகால் போற வழியில அவளை அழிச்சுமே நேர் போய் சேவை பண்ணிட்டு வந்துட்டான். அப்போ இவன் என்ன நினைக்கிறான் இவர் பாவம் கை கால்லாம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு அவளை கூட்டம் போயிட்டா நம்ம கை கால்லாம் இருக்கவே தானே நமக்கு இந்த மாதிரி சேவை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவர் பண்ண பாக்கியங்கிறாங்க இது கை கால் இல்லாம இருந்தா அவர் பண்ண பாக்கியமாங்க. அந்த மாதிரி நிஷ்கிஞ்சனத்துவங்கிறது தனம் ஆயிடும். நிஷ்கிஞ்சனத்வ தனினா அப்படிப்பட்ட தனத்தை உடையவர்கள் இந்த சரணாகதி பண்றவர்கள் விபுதேச ஏன அப்படிப்பட்ட யாராலே நிஷ்கிஞ்சனத்துவங்கிற தனத்தை உடைய எந்த ஒரு மனுஷனாலே ஸ்வரக்ஷணபரஹா தவ பாத பத்மே தவ பாத பத்மே உங்களுடைய திருடி தாமரையிலே ஸ்வரக்ஷணபரஹா தன்னை காப்பாற்றும் பொறுப்பானது யஸ்தா ஒப்படைக்கப்பட்டது. இது ரெண்டாவது விஷயம். பக்தி யோகம் பண்றதை காட்டுல சரணாகதி வசத்தின்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் இதுதான். என்ன கேட்டா பக்தி யோகம் பண்றவன் தன்னை ரட்சிக்கிற பொறுப்பை தான் வச்சுட்டு இருக்கான். நான் பண்ணி என்ன நான் ரட்சிச்சுக்கிறேன் நான் பக்தி யோகம் பண்ணி பலன் கொடுக்கறது பகவான் தான் ஆனா அதுக்கான உபாயத்தை நான் செய்யறேன்னு. ஆனா சரணாகதி பண்றவன் அப்படியே ஒப்படைக்கிறான்
மொத்தத்தையும் ஒப்படைக்கிறான், பெருமாள் கிட்ட சகலத்தையுமே ஒப்படைக்கிறான். சகலம் தான் நம்ம மூணு சொல்றோம், அகம் மத்ரக்ஷண பராக மத்ரக்ஷண பலம்னு. ஆத்மாவையும் ஒப்படைச்சு விடுறான், பலனையும் ஒப்படைச்சு விடுறான், இந்த பரத்தையும் ஒப்படைக்கிறான். பரத்தை ஒப்படைக்கிறது முக்கியம், ஏன்னா பலனை ஒப்படைக்கிறதெல்லாம் பக்தி யோகத்துல கூட உண்டு. பலனை என்ன ரட்சிக்கிற பொறுப்பு நான் வச்சுக்கலப்பா அப்படின்னுட்டா எவ்வளோ நிம்மதி அது. எப்பவுமே ஒரு பெரிய பொறுப்பை நாம ஒப்படைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதை போல ஒரு நிம்மதி எதுவுமே எங்கேயுமே இருக்காதே. ரொம்ப பெரிய பொறுப்பு கஷ்டப்பட்டு எப்படியா சாதிக்க முடியுமா முடியாதா நம்மளால அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்க ஏன் கஷ்டப்படுறோங்கோ நான் பார்த்துக்கிறேன் எங்கிட்ட விட்டுருங்க நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்கோ அப்படின்னா, அவர் நம்பத்தக்க முகந்தர மனுஷராக இருந்தார்னா அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம எப்படி நிம்மதியா இருப்போம். அந்த நிம்மதி பக்தியோக காரணம் கிடையாதே, நிர்பரம் நிர்பயோஸ்மிங்கிறது வராதே அவனுக்கு, அது இவனுக்கு தானே வரும். ஆக ரொம்ப மகா விஸ்வாசத்தோடு கூட, அதாவது நாம் பக்தியோகம் பண்ணாட்டா கூட பகவான் என்ன ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு மகா விஸ்வாசம் பகவான் கிட்ட வந்து, அந்த மகா விஸ்வாசத்தோடு கூட பகவானே என்ன அப்படியே நான் என்னுடைய பரத்தை ஒப்படைச்சுட்டேன், என்ன ரட்சிக்கிற பரப்பை ஒப்படைச்சுட்டேன், இனிமே நான் என் ரட்சண பரம்ங்கிறது என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு பெருமாள் கிட்ட ஒப்படைச்சுட்டு, ஆஹா பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சு இனிமே பகவான் மோட்சம் கொடுத்துட போறா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நிம்மதியா இருக்கானோ இல்லையோ அவன் பண்ண பாக்கியம் என்ன? இது பக்தி யோகம் மற்றவனுக்கு கிடையாதே, அவனால் நிம்மதியா இருக்க முடியாதே. அவன் மேற்கொண்டு மறுநாள் என்ன பண்ணணும், பக்தி யோகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவன் பார்த்துன்னு இருக்கணும். அதனால நியஸ்தரஹா ஸ்வர க்ஷணபரஹா அப்படிங்கச்ச அதுலயே நிறைய விஷயம் யோக்ஷிதமா இருக்கு. தன்னுடைய ரக்ஷண பரத்தை ஒப்படைச்சுட்டு நிம்மதியா இருக்கான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, எப்படிப்பட்ட ஒரு மகாவிஸ்வாசம் இருந்தால் இவன் ரக்ஷண பரத்தை ஒப்படைப்பான். நம்ம ஒருத்தர்கிட்ட பரத்தை ஒப்படைக்கிறோம்னா நம்ம அவர்கிட்ட அத்தனை விஸ்வாசம் இருக்கவே தான் ஒப்படைக்கிறோம். நீரே பார்த்துக்கோம் அப்படின்னா அவர் கட்டாயம் பார்த்துப்பார். நம்ம ஊருக்கு போகிறோம் இந்த இடத்துல, அப்போ நமக்கு வந்து நிறைய ரூபாயெல்லாம் இருக்கு, நான் உங்களை நம்பி ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன், நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுங்கோ அப்படின்னா அவர்கிட்ட எத்தனை விசுவாசம் இருந்தால் அந்த 10 லட்சம் ரூபாயை அவர்கிட்ட கொடுப்போம். அந்த மாதிரியாக பக்தி யோகம் பண்றவன் ஆச்சரியமா என்ன பாக்குறான்னா, இந்த சரணாகதி பண்றவனுக்கு என்ன விசுவாசம், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கர்மயோகம் பண்ண மாட்டேன், ஞான யோகம் பண்ண மாட்டேன், பக்தி யோகம் பண்ண மாட்டேன், ஆனா பகவான் மோட்சம் கொடுத்துருவான் எனக்குன்னு ஒரு விசுவாசம் வச்சிருக்கானே இவன் உண்மையிலேயே கிரேட், அப்படித்தானே பக்தி யோகம் பண்றான் நினைப்பான். நம்ம கஷ்டப்பட்டு நாம பண்றோம், கர்மயோகம் பண்றோம், ஞான யோகம் பண்றோம், பக்தி யோகம் பண்றோம், ஏன்னா மோட்சம் அப்பதான் கொடுப்பான்னு. ஆனா நான் எதுவுமே பண்ணாட்டா கூட எனக்கு பகவான் மோட்சம் கொடுப்பான், ஏன்னா எங்க பெருமான் அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட காருண்யவான் அவன் அப்படின்னு பகவானுடைய காருண்யத்துல அதீதமான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இந்த சரணாகதி இருக்கானே, உண்மையிலேயே அவன் விசுவாசங்கிறது பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு பக்தியோகக்காரன் நினைக்கிற மாதிரியாக நியஸ்தகா அப்படியே ஒப்படைக்கிறான். மொத்தத்தை அத்தனை விசுவாசத்தோடு கூட ஒப்படைக்கிறான். இது ரெண்டாவது விஷயம். இந்த விசுவாசங்கிறது அவளுக்கு கிடையாது, இதை சில பேர் விசுவாச மாந்தியம் அப்படிங்கிறான், அவளுக்கு விசுவாசம் குறவு இருக்குங்கிற. ஆனா அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும், ஏன்னா பக்தியோகம் பண்றவாளுக்கான பெருமைங்கிறது இருக்கு. இவா விசுவாச குறவுங்கிறதுனாலதான் அவன் பக்தியோகம் பண்றாங்கிறது. இப்போ உதாரணமாக வியாசர் பக்தியோகம் பண்ணார், அவருக்கு வந்து நம்மளை காட்டிலும் அவருக்கு விசுவாசம் குறவுன்னு அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது, தேசியன் அதை எழுதியிருக்கார். பக்தியோகம் பண்றவாளுக்கு விசுவாசம் குறவு, சரணாகதி பண்றவாளுக்கு ஞானம் குறவு அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரணாகதி பண்றவனுக்கு ஞானம் கிடையாதுங்கிறது வாஸ்தவம், நமக்கு ஞானம் இல்லை அதனால சரணாகதி பண்றோம். இப்போ நம்மளுவார் கூட தான் சரணாகதி பண்ணார், அவருக்கு ஞானம் குறவா அப்படி அர்த்தம் இல்லை, எத்தனையோ காரணங்கள் உண்டு. இல்லை வியாசர் வந்து பக்தி யோகம் பண்ணுறார், அப்பருக்கு விசுவாசம் குறவாக, வியாசர் தானே நமக்கு எல்லாமே விசுவாசம் கொடுக்குறவர், அந்த வியாசர் மகாபாரதம் அதெல்லாம் அவர் பண்ணபடினால தானே நமக்கே விசுவாசம், 18 புராணம் பண்ணிருக்காரு அதனால தானே நமக்கு விசுவாசம் வந்திருக்கு. அவர் இல்லாட்டா சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்திரத்து புதுமச்சதுன்னு சொல்லாட்டா நமக்கு எது விசுவாசம், அவர் தானே அடிச்சு சொல்றவர். பின்ன என்னன்னு கேட்டானா, விசுவாசம் குறவுங்கிறது கிடையாது அவளுக்கு, எல்லாம் விசுவாசம் இருக்கு, ஆனா பக்தியோகம் பண்ண முடியும் அவ, அதனால பண்றா, அவளால முடியும் நம்மளால முடியாது அதனால நம்ம பண்ணல. ஆனால் அவ என்ன பண்றான்னு கேட்டா, நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அவ ஆச்சரியப்படுறான், ஆஹா எப்படி ஆனாலும் பகவான் வந்து பலன் கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு விசுவாசம் வச்சிருக்கா இல்லையா. அப்போ ஒரு விதத்துல எப்படி வேணா சொல்லி பாக்குறேன், வியாசர் முதலான ஞானிகளுக்கெல்லாம் எந்த அளவு ஞானம் இருக்கோ அந்த அளவு சரணாகதி பண்றவனுக்கு விசுவாசம் இருக்கணும், ஞானம் கிடையாது இவனுக்கு. ஆனா ஞானங்கிறது எந்த அளவு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், வியாசருக்கும் நாரதருக்கும் சுகருக்கும் பராசரருக்கும் ஞானங்கிறது எந்த அளவு இருந்திருக்கும், அந்த அளவு விசுவாசம் வந்து இவனுக்கு இருந்திருக்கு, சரணாகதி பண்றவனுக்கு இருக்கு, இருந்தாதானே பகவானை ஆசிரியப்பானவன். அதனால அதை நினைச்சு அவ ஆச்சரியப்படலாம்.
நிஷ்டஸ்வரக்ஷண பரஹா தவ பாத பத்மே. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலேயே பாத பத்மங்கிற சொல்லிருக்கார். ஏன்னா திருடை பத்தி சொல்லச்சார் இந்த விஷயம் வந்திருக்கு. நானாவித பிரச்சித யோக விசேஷ தன்யாக. போன ஸ்லோகத்துல சொன்ன யோகம் பண்றா கல்யோ நானாவிதம், பலவிதமான யோகம் இருக்கு. பக்தி யோகத்திலே பலவிதம் உண்டு. நானாவித இது 32 வித்தியைகள் அப்படி எல்லாம் சொல்றாள். உபனிஷத்திலே பலவிதமான பக்தி யோகங்கள் சொல்லியிருக்கு. அந்த பிரச்சித யோக விசேஷ தன்யாக, அந்த பக்தி யோக விசேஷத்தினாலே தன்யாக மகாபாகியசாலிகள் அப்படின்னு யார பார்த்தோமோ அவர்கள்லாம். ந அருகந்தி தஸ்ய சதகோட்டி தமாம் சகக்ஷம். தஸ்ய அந்த சரணாகிதி பண்ணவனுடைய சதகோட்டி தம 100 கோடியில ஒரு பங்கு அம்ச கக்ஷியம் அம்ச பிரிவை ந அருகந்தி, அவர்கள் தகுந்தவர்களாக ஆக மாட்டார்கள். 100ல ஒரு பங்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. இவனுடைய விசுவாசத்தையும் இவனுடைய ஆகிஞ்சனத்த தனம் அப்படிங்கிறதையும் இவன் மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நைர்பரிய விசேஷத்தையும் பார்க்கும்போது இவனுடைய பெருமையில 100 கோடியில ஒண்ணு கூட அவளுக்கு கிடையாதுன்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த சரணாகதிக்கு, பக்தி யோகத்துக்கான பெருமை, சரணாகதிக்கு பெருமை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். பக்தி யோகத்தையே முழுங்கக்கூடிய அளவு இந்த பெருமைங்கிறது சரணாகதியில இருக்கு. இந்த தேசியன் வந்து பல இடத்துல சொல்லிருக்காரு. நான் தத்வதீய சரணோ சரணம் கதானா நைவா யுதாயுத கலா பிரபரீரவாப்பியா அப்படின்னு சரணாகதி திவிகளே வரும். அயுதா அயுதான 10,000 10,000 கூட்டிக்கோங்க, 10,000 × 10,000 அதுல ஒரு அம்சம் கூட வராது சரணாகதி பண்ணவனுடைய பெருமை. ஏன்னு கேட்டா அது விசுவாசம் தான் மெயின் காரணம். விசுவாசம் ஒண்ணு, சமர்ப்பணம் ஒண்ணு, நிர்பரத்வம் ஒண்ணு, மூணு இருக்கு. இந்த மூணுலையும் தூக்கி சாப்பிடற மாதிரி இருக்கு உனக்கு. அதி ரொம்ப அதிகமான ஒரு விசுவாசம் அந்த மாதிரி சமர்ப்பணம் வச்சா மொத்தத்தையுமே ஆத்மாவையும் சமர்ப்பிச்சு, ஆத்ம ரட்சணை பரத்தை சமர்ப்பிச்சு, பரத்தை சமர்ப்பிச்சு மொத்தத்தையும் சமர்ப்பிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய நைர்பரியம் எதுவுமே கிடையாது. பெருமாள் பார்த்துக்கிறான் நமக்கு என்ன கவலை அப்படின்னு நிச்சிந்தையாக கவலையே இல்லாமல் பெருமாள் கிட்ட அத்தனை விசுவாசத்தோட அவன் பார்த்துட்டான் இருக்கக்கூடிய பிரபாவம். இது மூணு இவனுக்கு இருக்கு. இது மூணுக்கும் அடிப்படையாக ஆகிஞ்சன்யம் அப்படின்னு ஒண்ணு, அதுவே ஒரு தனமாக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலே இதனுடைய பிரபாவம் அதிகம். ரெண்டுமே எம்பெருமானுடைய திருவடி பிரபாவத்துல சேர்ந்ததுதான் அப்படிங்கறத இந்த ரெண்டு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். ஜெய விபுதபதேத்தம் தரிசிதாபீஷ்டதான சகசரசிஜபாஷா மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவ மிருதன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவியன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.